எல்லோருக்கும் வணக்கம். நான் கடுங்கோன் பண்டிகன் பேசுகிறேன். பரம்பரைன்னு படம் காட்டுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம். கொரோனா வரலாறு சீட்டிங் போட்டவர்களுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம். ஒரு சர்ச்சை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சர்ச்சைனா, பரம்பரை தமிழ் சொல்லா வட சொல்லா. இதுக்கு வழக்கம் சொல்கிறேன்னு உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டுனீங்கன்னா உங்கள் காணொலியை எப்படி தான் பார்க்குறது? நாங்கள் கேட்டது பரம்பரை தமிழ் சொல்லா வட சொல்லா. பரம்பரை தமிழ் சொல்லா வட சொல்லான்னு கேட்டால், தெற்க பரம்னு இருக்குது, மேற்க பரம்னு இருக்குது, வடக்க பரம்னு இருக்குது, கிழக்க பரம்னு இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதனால் பரம் என்றால் தமிழ் சொல்லுன்னு ஏற்றுக்க முடியுமா? பரம்பரை பிற்கால சொல்லுன்னு எங்களுக்கும் தெரியும். பரம்பரை பொருள் என்னன்னு எங்களுக்கும் தெரியும். பரபிரமம், பரமசிவன், பார்வதி எல்லாம் எங்களுக்கும் தெரியும். இந்த உருட்டு உருட்டக்கூடாது. பரம்பரா என்ற சொல்லு வட சொல்லுன்னு, பரம்பரை என்ற சொல்லு தமிழ் சொல்லுன்னு உங்கள் பாட்டி அவன் சொல்லிச்சு. நாங்கள் கேட்டது பரம்பரை தமிழ் சொல்லா வட சொல்லா. இதுக்கு பதில் கொடுக்குறேன்னு விளக்கம் கொடுக்குறேன் விளக்கம் கொடுக்குறேன்னு இப்படி உருட்டுனா உங்களுக்கே நல்லாயிருக்கா? ஐயா குணா அவர்கள் வந்து பரம்பரை பிற்கால விளக்கம்னு அவரே சொல்லிட்டாரு. பிற்கால விளக்கம் சொன்ன பரம்பரை முற்கால தமிழ் சொல்லான தலைமுறை என்பது எல்லாருக்கும் தெரியும். பிற்கால விளக்கமான பரம்பரையிலிருந்து தமிழர் குடிகள் தொடக்கம் என்றால், ஏ அப்பா எவ்வளோ பெரிய உருட்டு! நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் உருட்டுறதை இதோட நிப்பாட்டிக்கோங்க. பரம்பரை தமிழ் சொல்லலாம், தலைமுறை என்ன சொல்லு? உங்களால் விளக்கம் கொடுக்க முடியுமா? தேவர் பட்டம், தேவேந்திர பட்டம், அந்த பட்டம், இந்த பட்டம், எல்லா பட்டமும் எங்களுக்கு இருக்குதுன்னு உருட்டுறீங்கள? பிற்கால அறிஞர் கால்டுவல் சொன்னார், கருப்பசாமி சொன்னார், கந்தசாமி சொன்னார், காளியப்பை சொன்னார்ன்னு வளரக்கூடாது. தேவேந்திரன் பட்டம் எங்களுக்கு இருக்குன்னா, முதலில் இலக்கண இலக்கிய காலங்களில் நீங்கள் யார், உங்கள் குடிப்பெயர் என்ன, உங்கள் தொழில் வெளி மரபு என்ன, நீங்கள் எந்த நிலத்து மக்கள், பறையர் பறையர் என்ற வார்த்தை எந்த நிகழ்வுகளில் குறிக்கப்பட்டுள்ளது, தங்ககால இலக்கண இலக்கியங்களில் தொடர்பில்லாத நீங்கள் எங்களுக்கு தேவர்பட்டவருக்கு தேவேந்திரப்பட்டவருக்குன்னு எப்படி நீங்கள் உருட்டலாம்? உங்களுக்கு இது அசிங்கமாக இல்லையா? ஓலைச்சொடி பல ஓலைச்சொடி பார்த்துட்டோம். இதில் அந்தரா இருக்குது இந்தரா இருக்குன்னு இப்படிலாம் போட்டு உருட்டக்கூடாது. பறையன் துடியன் கடம்பன் அந்த பாட்டிலே பொருள் இருக்குது, எங்கள்கிட்ட புதுசாக புழுவக்கூடாது. பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு அப்புறம் சிவனுக்கும் எங்களுக்கும் ஒரு தொடரும் இல்லையா? நில்லை நில்லை வாழ்வு, சங்கரன் கோயில் சங்கரன் எங்கள் வாழ்வியல், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் எங்கள் வாழ்வியல், மதுரை மீனாட்சி எங்கள் வாழ்வியல், தெப்பத்தேர் திருவிழா எங்கள் வாழ்வியல், சமயபுரம் முத்துமாரியம்மன் எங்கள் வாழ்வியல், மதுரை மீனாட்சியிலிருந்து காஞ்சி காமாட்சி வரை எங்க வாழ்வியல் சொல்லிக்கிட்டே போலாம். போய் தலபுராணத்தை எடுத்து படித்து பாருங்கள். நாற்று நடவு திருவிழா, இங்கே பாருங்கள், பொன்னேர் போட்டும் திருவிழா, நாற்று நடவு திருவிழா, அறுவடை திருவிழா, தெப்பத்தேர் திருவிழா, இந்திர விழா, எல்லா விழாவுக்கும் சொந்தக்காரங்க நாங்கள். வேதாரண்யத்தில் புதுநெல்லை சுவாமிக்கு காணிக்கையாக செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பக்கிரிதாசிடம் கேட்கலாம். பக்கிரிதாஸ், இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தப்படுகிறது புதுநெல், இதற்கு பின்னிருக்கும் ஐதீகம் நம்பிக்கை என்ன? நிகழ்வு குறித்து விரிவாக சொல்லுங்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோயில் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த புராணகால பெருமிட தலமாகும். பெருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரர் போன்ற சமய குரலார் தேவார திருப்பதி எங்கள் பாடல் பெற்ற
ஸ்தலமாகும். இந்த வேதாரண்ய ஒரு திருவிழாவை உங்களுக்கு சொல்ல முடியுமா? முதல்ல பொருள் தெரியாம உருட்டக்கூடாது. ஸோ அறம் என்றால் பொருள் ஒழுக்க நெறி, அறம் என்றால் பொருள் கூர்மையான கருவி, மரம் என்றால் பொருள் தாவர இனம், மரம் என்றால் பொருள் வீரன், கரம் என்றால் பொருள் கைகோர்த்தல், கரம் என்றால் பொருள் தீவினை, பள்ளி என்றால் பாடசாலை ஊர்குடி, பள்ளி என்றால் ஊர்வன இனங்கள், மலை என்றால் பாறைகளை கொண்ட நில அமைப்பு, மலை என்றால் புது நீர், நல்லெண்ணெய் என்றால் குழம்பு கூத்துறது, நல்லெண்ணம் என்றால் நல்ல மனிதன், சாம்பார் என்றால் குழம்பு, சாப்பாடு என்றால் சோறு. இப்படி ஒவ்வொரு சொல் பரம்பரை என்ற வட சொல்ல உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டக்கூடாது. நல்லா கேளுங்க. பறையன் பறையன் பொருள் என்ன? பிற்கால விளக்கமான பரம்பரையிலிருந்து மானுட தொடக்கம் பிறக்கும் என்றால் முற்கால தொடக்கம் ஒன்று இருந்தாக வேண்டும். அதுதான் தலைமுறை. நல்லா புரியுதா? பறையன் பறையனுக்கு பொருள் என்ன உங்களால் காட்ட முடியுமா? முதல்ல பறையர்களுக்கும் பரம்பரைக்கும் என்ன சம்மந்தம்? இங்கே பாருங்க, பறையர்களுக்கும் குறிஞ்சி நிலத்துக்கும் இலக்கிய சண்டை கொடு, பறையர்களுக்கும் முல்லை நிலத்துக்கும் இலக்கிய சண்டை கொடு, பறையர்களுக்கும் மருத நிலத்துக்கும் இலக்கிய சண்டை கொடு, பறையர்களுக்கும் நெய்தல் நிலத்துக்கும் இலக்கிய சண்டை கொடு, பறையர்களுக்கும் பாலை நிலத்துக்கும் இலக்கிய சண்டை கொடு. அதுக்கப்புறம் பரம்பரையில் வந்து நல்லா உருட்டுங்க. பரம்பரை தமிழ் சொல்ல வட சொல்ல வழக்கம் கொடுத்தா கொடுங்க, எல்லாம் கிளம்பி விடுங்க. நன்றி.